உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் ஜோதிகனம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்றைய தினம் புரட்டாசி 17/10/2023 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் திண்டுக்கல்லுக்கு அருகில் தாடிக்கொம்பு, அதன் அருகில் சுக்காம்பட்டி என்று சொல்லக்கூடிய தெய்வீகமான பகுதியில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரதான தெய்வமாக சிவபெருமான் வாஸ்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலித்து வருகின்றார். இதை தவிர இந்த ஆலயத்தில் நாம் அப்படி தரிசித்து கொண்டே வருகின்ற நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஏராளமான திருச்சன்னதிகள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பல சன்னதிகள் என்று சொல்கின்ற நேரத்தில் என்னென்ன சன்னதிகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கு சிவபெருமான் பஞ்சமுகேஸ்வரர் என்ற திருப்பெயரில் திருச்சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றார். அப்படி பஞ்சமுகேஸ்வரரையும் தரிசனம் செய்து கொண்டு நாம் அந்த ஆலயத்தில் அப்படி வலம் வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அங்கு பார்த்தோம் என்று சொன்னால், பெருமாள் மலையப்ப சுவாமி என்ற திருநாமத்தோடு அருள்பாலித்து வருகின்றார். அப்படி அந்த பெருமாளையும் நாம் தரிசனம் செய்ததற்கு பிறகு ஆத்ம ஆஞ்சநேய பெருமான் என்று, சாதாரண ஆத்ம ஆஞ்சநேய பெருமான் அல்ல, பஞ்சமுக ஆத்ம ஆஞ்சநேய பெருமான் என்ற அற்புதமான திருப்பெயரில் அருள்பாலித்து வருகின்றார் இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர். இதற்கடுத்ததாக நாம் இந்த ஆலயத்தில் தரிசிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஊற்று பாதாள லிங்கேஸ்வரர். அதாவது சிவபெருமானுக்கு ஊற்று பாதாள லிங்கேஸ்வரர் என்ற திருப்பெயரானது ஏன் அமைந்திருக்கின்றது, அதனை நாம் அடுத்த பகுதியில் விரிவாக சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஏராளமான திருச்சன்னதிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தை இப்பொழுது நாம் அந்த வாஸ்தீஸ்வரரை தரிசிப்போம், வாருங்கள். சூலினி மன்மத பாணியழே சங்கடம் நீக்கிடச் சடுதியில் வந்திடும் சங்கரி சௌதரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி நிவாரணி காமாட்சி शंकर गौरी कृपाकर दुख निवारण कामाक्षी। जय जय शंकर गौरी कृपाकर दुख निवारण कामाक्षी। जय जय शंकर गौरी कृपाकर दुख निवारण कामाक्षी। கண்மணி நீ வருவாய் பண பண பம்பண பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அன்பர்களை திண்டுக்கலுக்கு அருகில் தாடிக்கொம்பு அதன் அருகில் சுக்காம்பட்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான புண்ணிய பூமியில் சுக்காம்பட்டி சித்தர் அவர்களால் பிரதிஷ்டை செய்து மக்கள் அனைவரும் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் ஊற்று பாதாள லிங்கேஸ்வரராக அருள்பாலித்து வருகின்றார். அப்படி ஊற்று பாதாள லிங்கேஸ்வரர் என்று சிவபெருமான் அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இங்கு ஒரு ஊற்றானது இருக்கின்றது. அந்த ஊற்றுக்கு அருகிலேயே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இவர் பாதாள லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஊற்று அந்த தண்ணீரானது எங்கு உற்பத்தி ஆகின்றது என்றே தெரியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி ஒரு ஊற்றானது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அன்பர்களே, சிவபெருமானுக்கும் தீர்த்தத்திற்கும் ஒரு தொடர்பானது உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமகுடத்தில் கங்கையை தாங்கி இருந்து அப்படி கங்காதரேஸ்வரன் என்றும் அப்படி கங்காதீஸ்வரன் என்றும் அழைக்கப்படக்கூடிய அற்புதமான தெய்வம் அல்லவா. அதாவது சிவபெருமான் அந்த கங்கையை தலையில் தாங்கி இருப்பதை அழகாக பனிநீர் கங்கை சடையும் என்று அப்படி குறிப்பிடுகின்றார் அபிராமி பட்டர். அடுத்து அன்பர்களே, பனிநீர் கங்கை சடையுடன் இருக்கக்கூடிய திருமுடியை உடையவன் என்ற கருத்தில் அதைப்போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருச்சிக்கு அருகில் திருவானைக்காவல், அந்த திருவானைக்காவலில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு ஜம்புலிங்கேஸ்வரர் என்று சிவபெருமான் பஞ்சபூத திருத்தலங்களில் நீர்த்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அங்கு கர்ப்பகிரகத்தில் எப்பொழுதும் சதா சர்வகாலம் தீர்த்தமானது இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் தண்ணீருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தில் ஊற்று பாதாள லிங்கேஸ்வரர் என்று இந்த இறைவன் பூஜிக்கப்படுகின்றார். வாருங்கள், ஊற்று பாதாள லிங்கேஸ்வரரை தரிசிப்போம். அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியில் திண்டுக்கலுக்கு அருகில் தாடிக்கொம்பு அதன் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்காம்பட்டி என்று சொல்லக்கூடிய திவ்யமான புண்ணிய க்ஷேத்திரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய சிறப்புகளை இப்பொழுது நாம் சிந்திப்போம். அதாவது சாதாரணமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்கின்ற நேரத்தில் இராமாயணத்தில் ராவணனுடைய வரமணனாக இருக்கக்கூடிய மயில் ராவணன் என்பவன் ஒரு அதீதமான பலசாலி. அவன் ராவணனுக்கு உதவி செய்வதற்காக எண்ணம் கொண்டு அப்படி செயல்படுகின்ற நேரத்தில் அந்த மயில் ராவணனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சக்தி மட்டும் பத்தாது, பல தெய்வங்களின் அனுகிரகம், பல தெய்வங்களின் ஆற்றல் நமக்கு தேவை என்று நினைத்த ஆஞ்சநேய பெருமான் என்ன நினைத்தார்? அப்படியே நரசிம்ம பெருமானை மனதிலே நினைத்தார். அப்படி நரசிம்ம பெருமானை மனதிலே நினைத்தவுடனே நரசிம்மனுடைய ஆற்றல், அவருடைய ஒரு முகம் அவருக்கு ஒரு பக்கத்தில் தோன்றியது. அதற்கடுத்ததாக கருட பகவானை அப்படி மனதிலே நினைத்தார் ஆஞ்சநேய பெருமான். அந்த பெரிய திருவடி கருடனுடைய ஆற்றலும் அந்த கருட பகவானுடைய முகமும் ஒரு பக்கத்திலே தோன்றியது ஆஞ்சநேய பெருமானுக்கு. அதற்கடுத்ததாக அன்பர்களே, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஆழமாக கிளறி பார்த்து செயல்பட வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு ஆற்றல் உடையது எது என்று சொன்னால் வராகம். ஆகையினால் வராக பெருமானை மனதிலே நினைத்தார். எனவே வராகருடைய முகமும் தோன்றியது, அந்த வராக பெருமானுடைய ஆற்றலும் ஆஞ்சநேய பெருமானுக்கு கிடைத்தது. எல்லாவற்றிற்கு மேலாக அறிவு கூர்மை வேண்டும் அல்லவா, அதற்கு கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்கிரீவரை பிரார்த்தனை செய்தார். ஹயக்கிரீவருடைய ஆற்றலும் ஹயக்கிரீவருடைய முகமும் ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்படி வந்து சேர்ந்தது. இப்படி இந்த 5 தெய்வங்களின் ஆற்றலோடு 5 முகங்களும் ஆஞ்சநேய பெருமானிடம் வந்து சேர இவர் அப்படி பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமான் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் ஆத்ம ஆஞ்சநேயர் என்று கொண்டாடப்படுகின்றார். அப்படி பஞ்சமுக ஆத்ம ஆஞ்சநேயர் என்று கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம்? என்று சொன்னால் அன்பர்களே, இப்போ சாதாரணமாக நம்முடைய வாக்கில் ஒரு ஒளி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை இருக்க வேண்டும், அதாவது ஆத்மா இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினால் அந்த ஆஞ்சநேய பெருமானை பற்றியே குறிப்பிடுகின்ற பொழுது அவன் வாக்கு வலிமை உடையவன், அவனுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு, ஆகையினால் அவன் சொல்லின் செல்வன் என்று புகழப்படுகின்றான் என்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அந்த சொல்லுக்கு ஒரு உண்மை இருக்கின்ற காரணத்தினால், அதில் ஆத்மா இருக்கின்ற காரணத்தினால் அப்படி இந்த ஆஞ்சநேய பெருமானை ஆத்ம ஆஞ்சநேயர் என்று, அதிலும் பஞ்சமுக ஆத்ம ஆஞ்சநேயர் என்று இந்த ஆலயத்தில் பூஜிக்கின்றார்கள். அன்பர்களை, இன்றைய தினம் நாம் திண்டுக்கல்லுக்கு அருகில் தாடிக்கொம்புக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சுக்காம்பட்டி ஒரு திவ்யமான க்ஷேத்திரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அடைந்தோம். இந்த வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் என்ன ஒரு சிறப்பு இந்த சிவபெருமானுக்கு என்று சொன்னால், நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து கோளாறு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வாஸ்து கோளாறை சரி செய்து அருள் செய்யக்கூடியவர் வாஸ்தீஸ்வரர். அடுத்ததாக இப்போ வீடு கட்டணும்னாலோ அல்லது ஒரு தொழிற்சாலை கட்ட வேண்டும் என்றாலோ புதிய கட்டுமான பணி எதுவாக இருந்தாலும் இந்த வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 செங்கல் அப்படி கொடுத்து பூஜித்து தருவார்கள். அதில் ஒரு செங்கல்லை கொண்டு போய் நாம் எந்த கட்டுமான பணி செய்யக்கூடிய இடத்தில் அப்படி செயல்படுகின்றோமோ அந்த இடத்திலே அந்த செங்கல்லை வைத்து நாம் பூஜையை போட்டு அப்படி கட்டுமானத்தை, கட்டிட தொழிலை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக அப்படி ஜாம் ஜாம்னு நடக்குது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி வாஸ்தீஸ்வரர் அருள் செய்கின்றார். அதற்கடுத்ததாக நாம் ஊற்று பாதாள லிங்கேஸ்வரரை தரிசித்தோம் அல்லவா, அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு நாட்களாக அமாவாசை பௌர்ணமியை குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது வரக்கூடிய அக்டோபர் 14ஆம் தேதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பான அமாவாசையாக அமைந்திருக்கின்றது, மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை தினத்திலும் பௌர்ணமி தினங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இறைவனை, யாரை, ஊற்று பாதாள லிங்கேஸ்வரரை தரிசித்து நாம் வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை பெறலாம் என்று அப்படி பக்தர்களுடைய அனுபவமாக அமைந்திருக்கின்றது. அதற்கடுத்ததாக நாம் பஞ்சமுக ஆத்ம ஆஞ்சநேயரை தரிசித்தோம். இப்போ ஆஞ்சநேய பெருமானை தரிசித்தாலே எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த தாடிக்கொம்பு கருகில் அமைந்திருக்கக்கூடிய சுக்காம்பட்டியில் அருள் வாலிக்கக்கூடிய வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள் செய்யக்கூடிய தெய்வங்களுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.